நீங்க சில பேரை பார்த்திருப்பீங்க, அவங்களுக்கு ரொம்ப அறிவு இருக்கும், ஆனா அதை அவங்க நடைமுறை வாழ்க்கையில உபயோகிக்கவே மாட்டாங்க. அறிவே ஆற்றல்னு சொல்லுவாங்க, ஆனா செயல்படுத்தாம இருக்கிற அறிவுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. சில இளைஞர்கள் வெற்றியான வாழ்க்கையை வாழ்றதுக்கு தேவையான கொள்கைகளை சொல்லும் புத்தகங்களை எப்பவும் வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை பற்றிய செமினார்கள்ல ஒன்னு விடாம கலந்துக்கிடுவாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில எந்த விதமான ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை நாம பார்க்க முடியாது. தகவல்களை மட்டுமே சேகரிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு பெட்டகமா அவங்க மாறிடுறாங்க. முன்னேற்ற பாதையில அவங்க போறதுக்கு ஏதுவான அர்த்தமுள்ள எந்த நடவடிக்கையையும் அவங்க எடுக்கிறதில்ல. உண்மையான சக்தி அறிவை பயன்படுத்துறதுலதான் இருக்குது. நாம கற்றுக்கொள்ளும் பாடம் நம்முடைய வாழ்க்கையில நேர்மறையான தாக்கத்தையும் மாற்றத்தையும் உண்டு பண்ணணும். நம்முடைய குறிக்கோளை நோக்கி நாம நம்முடைய முதல் அடியை எடுத்து வைக்கும் போது நம்முடைய உடல் பூரிக்குமே, ஒரு சந்தோஷ சிலிர்ப்பு ஏற்படுமே, அதை வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. நாம கற்றுக்கிட்டதை செயல்படுத்தும் போது அதோட விளைவு நம்முடைய கண்களுக்கு முன்னால விரிவடைறத நாமே பார்க்கலாம். அதனால அடுத்த முறை நீங்க ஒரு முக்கியமான பாடத்தை புதுசா படிக்கும் போது, இதை நான் என் வாழ்க்கையில எப்படி செயல்படுத்தணும், நான் விரும்புறபடி என் வாழ்க்கைய அமைச்சுக்கிட இது எப்படி எனக்கு உதவும்னு உங்களை நீங்களே கேளுங்க. மறுபடியும் சொல்றேன், வெறும் அறிவை வச்சுக்கிட்டு ஒன்னும் செய்ய முடியாது. அந்த அறிவை வச்சு நாம செய்யும் செயல்கள் தான் நம்மள முன்னேற்ற பாதையில நடத்தி செல்லும். நம் வளர்ச்சி நம்ம கையில, படிச்சதை செயல்படுத்துவோம். உங்க வாழ்க்கை மாறி நீங்க ஒரு சக்தி வாய்ந்த நபரா திகழ்வீங்க. இதே கருத்து நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கும் பொருந்தும். வேதாகமத்தை நல்லா வாசிச்சு மனப்பாடம் பண்ணி தியானிக்கிறது முக்கியம் இல்ல, அதன்படி நடக்கிறது தான் முக்கியம். அப்படி நடந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. அதனால பைபிளை ஒழுங்கா வாசிங்க, அதன்படி நடங்க.